நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் போட்டி தெரிவுக்காக படித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம் இந்த வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போது அவங்களுக்கு தெளிவாக புரியும் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்க வாட்ஸ்அப் குரூப்லையும் கேட்டாங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எது எடுக்கணும் நான் வந்து இந்த கேஸ்த்து நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டாங்க டவுட்டும் நிறைய பேர் கேட்டாங்க ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட்டோட முக்கியத்துவத்தை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தெல்ல தெளிவாக வந்து சொல்லிடுறேன் ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன் தெளிவாகவும் சொல்லிடுறேன் ஸோ வாங்க நீங்கள் என்னமோ வீடியோக்குள்ளே போகலாம் ஓபிசி சர்டிஃபிகேட் என்றால் என்ன இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதர் பேக்வர்டு கிளாஸ் இதுதான் வந்து இதுக்கு ஆன்சரு ஓபி ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு விதம் இருக்குது ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்குது அது என்ன டைப்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரிமிலேயர் இன்னொன்று வந்து நான் கிரிமிலேயர் ஆண்டு வருமானம் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தது அப்படின்னா கிருமி லேயர் அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நான் கிருமி லேயர் இதுதான் வந்து ரூல்ஸு ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எவ்வளவு வருமானம் இருந்தாலும் வந்து கிருமி லேயர் தான் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து மந்த்லி வந்து சாரி ஒரு இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் வருமானம் போட்டாலும் உங்களுக்கு வந்து கிருமி லேயர் தான் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாேருக்குமே கிருமி லேயர் தான் வருது அப்படி வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ வந்து ஆஃப்லைனில் பண்ணுறப்ப வந்து நம்ம வந்து நான்கு கிமில் போட்டு வாங்கிக்க முடியும் ஆனால் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிசி இந்த ரெண்டு கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எம்பிசி அதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு மோஸ்ட்டு பேக்வர்டு கிளாஸ் பேக்வர்டு கிளாஸ் இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி தடிகிட்டு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டு கேஸ்ட் மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது ஸோ வந்து வேறு யாரும் வந்து அப்ளை பண்ண தேவையில்ல ஸோ அதனால் நாம் வச்சுக்கோங்க பிஎஸ்சி எம்பிசி இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் தெளி தெளிவாக வந்து சொல்லிட்டேன் ஏன்னா வந்து இந்த கோச்சிங்னால் வந்து அதிக பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்டது ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன வேலைக்கு ஓபிசி தேவை இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பிசி சர்ட்டிஃபிகேட்டையும் எம்பிசி சர்டிஃபிகேட்டையும் அங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு போயிட்டீங்க அப்படின்னாலே ஓபிசி தான் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து யூஸ்ஃபுல் கிடையாது ஒன்லி சென்ட்ரலில் மட்டும்தான் அப்ளை செய்ய வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டபுள்யூ டபுள்யூ டப்ளியூட் டிஎன்இ சேவை டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் சேனல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவை லாகின் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் அதை வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் அவர் தான் வந்து அந்த சேனல் ரன் பண்ணிட்டுருக்காரு அவர் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெல தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு கேன் நம்பர்னு ஒன்று ரீச்சர் பண்ணணும் ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நான் வந்து சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழம்பிடும் ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஒன்று தேவை அதே மாதிரி செல்ஃப் டிக்ளேரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதை வந்து வந்து ஒரு ப்ரிண்ட் எடுத்து அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஆதார் கொடுத்துக்கலாம் ஓட்டர் ஐடி கொடுத்துக்கலாம் பாஸ்போர்ட் எனி ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம் விருப்பம் இருந்தால் சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷனல் தான் அது இல்லை அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து தெள்ள தெளிவாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷனல் தான் ஆப்ஷனலாம் வந்து வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிசி சர்டிஃபிகேட் முக்கியம் அதாவது வந்து எம்பிசி அதாவது நீங்கள் வந்து பிசியாக இருந்தீங்கன்னா பிசி எம்பிசியாக இருந்திங்கன்னா எம்பிசி அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக கூடிய பிசிஎம் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியம் இது மட்டும் இருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அறுபது ரூபா இந்த ஓபிசி சர்டியூட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அறுபது ரூபா தான் சார்ஜ் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் இ சேவை சம்மந்தப்பட்ட எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் அறுபது ரூபா தான் அது ஓபிசியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் சாரி ஓபிசி சர்டீட்டாக இருக்கட்டும் அப்புறம் இன்கம் சர்டிவிட்டாக இருக்கட்டும் எந்த சர்ட்டியூட்டாக இருந்தாலுமே அறுபது ரூபா தான் ஸோ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கலாம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் தான் ஒரே சர்ட்டிஃபிகேட் தான் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் யூஸ் ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக வந்து சர்டிஃபிகேட் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டாங்க எங்களுக்கு வந்து வேறு சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் கிடையாது பிசிக்கும் எம்பிசிக்கும் மட்டும்தான் ஓபிசி ஸோ வந்து அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் அதர் கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஆர் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓபிசி சட்டியிடும் தேவையில்லை அதையும் நான் வந்து சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஓசி செடி நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் வேறு ஒன்றும் தேவையில்லை ஸோ இந்த வெளியில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து ஓபிசி பற்றி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து வேற சந்தேகம் இருந்தது அப்படின்னு வந்து மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றி கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் டிப்ஸ் வந்து சதமாட்டலாம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன் சந்திப்போம் நன்றி